சீனாவுக்கு நிலவுல இருந்து கிடைச்ச 6வது பொக்கிஷம் மண்டை குடிச்சல்ல அமெரிக்கா. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான விண்வெளி போட்டி தீவிரமடைஞ்சிட்டு வரக்கூடிய நிலையில சீனாவுக்கு நிலாவுல இருந்து பொக்கிஷம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அது என்ன பொக்கிஷம், அதை வச்சு சீனா செய்ய போற வேலைகள் என்ன, அதனால அமெரிக்காவுக்கு ஏற்பட போற மண்டை குடிச்சல்கள் என்னென்ன அப்படிங்கறத விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சீனாவோட தேசிய விண்வெளி நிர்வாகம் சீனாவோட அணுசக்தி ஆணையம் ரெண்டுமே சேர்ந்து போன செப்டம்பர் 9ஆம் தேதி ஒரு நம்ப முடியாத அறிக்கையை வெளியிட்டாங்க. சீனாவோட சாங் 5 மிஷன் வழியா சந்திரன்ல இருந்து பூமிக்கு கொண்டு வரப்பட்ட மாதிரிகளை ஆய்வு செஞ்ச ஆராய்ச்சியாளர்கள் ஒரு புதிய சந்திர கனிமத்தை கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லிருக்காங்க. சீனாவோட இந்த சமீபத்திய கண்டுபிடிப்பு அப்படிங்கறது சீனாவுக்கு கிடைச்ச முதல் சந்திர கனிமமா இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு இது 6வது தடவையா கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அதே நேரத்துல நிலவுல முற்றிலுமே புதிய கனிமத்தை கண்டுபிடிக்க கூடிய 3வது நாடு அப்படிங்கிற பெருமையும் சீனாவுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியனுக்கு அடுத்தபடியா நிலாவில இருந்து புதிய கனிமங்களை கண்டுபிடிச்ச நாடுகளோட பட்டியல்ல சீனாவும் சேர்ந்திருக்கு. போன 2021வது வருஷத்துல சீனாவோட சாங் இ 5 விண்கலமானது 3.81 பவுண்டுகள், அதாவது 1.73 கிலோகிராம் வரைக்கும் வெயிட் இருக்கக்கூடிய நிலவுல இருந்து ஒரு பாறையோட பூமிக்கு திரும்பிச்சு. அதுல ரெண்டு சின்ன துண்டுகள் சுமார் 1.97 பில்லியன் வருஷங்கள் பழமையானது அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்குது. பெரும்பாலான உலக நாடுகள் நிலாவை வேடிக்கை மட்டுமே பார்த்த காலத்துல அமெரிக்கா சந்திரனோட மேற்பரப்புல இருந்து சுமார் 49 பவுண்டுகள், அதாவது 22 கிலோகிராம் வெயிட் இருக்கக்கூடிய பொருட்களை பூமிக்கு கொண்டு வந்துச்சு. போன ஜூலை 1969 அமெரிக்காவோட அப்பல்லோ 11 மிஷன் வழியா இன்னொரு கிரகத்தோட மாதிரிகள் பூமிக்கு முதல் முறையா கொண்டு வரப்பட்டுச்சு. அதாவது நிலவுல இருக்கக்கூடிய மாதிரிகள் பூமிக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரப்பட்டுச்சு. சீனா இப்போ கொண்டு வந்திருக்கிற நிலாவோட பாறைகள் ஆனது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவுக்கு அப்பல்லோவில பூமிக்கு கொண்டு வரப்பட்ட நிலவோட பாறைகளை விட இளையவைகளா இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சீனா நிலாவில இருந்து கொண்டு வந்த பாறைகள் நாசாவோட நிலவு பாறைகளை விட குறைஞ்சது 1 பில்லியன் வயசு குறைஞ்சவையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சீனாவால புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நிலவோட கனிமமானது ஒரு கிளியரான கலர்லெஸ் காலம்னல் கிறிஸ்டல். சீன அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய குளோபல் டைம்ஸ் நாளிதழோட கூற்றுப்படி புதிய சந்திர கனிமத்தை கண்டுபிடிச்ச 3வது நாடா உருமாறின ஒரு நாளைக்கு அப்புறமா சீனா அந்த கனிமத்துக்கு சங்கிஸ்ட் ஒய் அப்படின்னு பேர் வச்சிருக்கு. அதே குளோபல் டைம்ஸ் அறிக்கையின்படி இந்த கனிமத்துல ஹீலியம் 3 இருக்கு. இது எதிர்கால ஆற்றல் மூலமா கூட இருக்கலாம். அமெரிக்காவோட மிகப்பெரிய மூன் மிஷனான ஆர்டெமில் 1 மறுபடியும் ஒத்தி வைக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில சீனா நிலவுல ஒரு புதிய கனிமத்தை கண்டுபிடிச்சிருக்கு. கண்டிப்பா அமெரிக்காவை இந்த விஷயம் எரிச்சல் அடைய வச்சிருக்கும், கடும் அழுத்தத்தையும் கொடுத்திருக்கும். ஏற்கனவே பிரஷர்ல இருக்கிற நாசாவுக்கு ரஷ்யா கூட இணைஞ்சு நிலாவோட தென் துருவத்துல ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்க சீனா திட்டம் போட்டுச்சு. இது அமெரிக்காவுக்கு கூடுதலான பிரஷராவும் இருக்கலாம். இப்படியாக சீனாவோட சமீபத்திய விண்வெளி ஆராய்ச்சிகள் தொடர்பான நடவடிக்கைகள் எல்லாமே நாசாவுக்கு அடுக்கடுக்கான தலைவலியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் கூட சீனா அதுல சில நம்ப முடியாத எல்லைகளை தொட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விண்வெளி நிலையத்தை உருவாக்குறதுல இருந்து அடுத்தடுத்து நிலவோட மாதிரிகளை சேகரிக்க பல விண்வெளி பயணங்களை திட்டமிடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த வருஷத்தோட தொடக்கத்துல செவ்வாய் கிரகத்துல அதோட முதல் ரோவாரான ஜுராங் ஐய இறக்கி விட்டதும் இங்க குறிப்பிடத்தக்கது. முன்னாடியே சொன்ன மாதிரி ஜுராங் அப்படிங்கிறது ஆக்டிவா இருக்கக்கூடிய செவ்வாய் கிரக ரோவார் ஆகும். இது வேறொரு கிரகத்துல தரையிறங்கின சீனாவோட முதல் ரோவார். இந்த ரோவார் சீனாவோட தேசிய விண்வெளி நிர்வாகத்தால நடத்தப்பட்ட செவ்வாய் கிரகத்துக்கான தியான்வென் 1 மிஷனோட ஒரு பகுதி. இந்த விண்கலம் போன ஜூலை 23, 2020 அன்னைக்கு விண்ணில ஏவப்பட்டுச்சு. அது பிப்ரவரி 10ஆம் தேதி 2021 அன்னைக்கு செவ்வாய் கிரகத்தோட சுற்றுப்பாதையை அடைஞ்சது.